கொண்டு நாங்கள் நேசிக்கும் எங்கள் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய என்னுடைய தம்பி துரைமுருகன், என்னுடைய தம்பி ஹுமாயின், என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது போன்றவர்கள் எல்லாம் தங்களினுடைய வலிமையான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதிலே என்னுடைய தம்பி துரைமுருகன் அவர்கள் தொடர்ச்சியாக தோற்று கொண்டிருக்கும் போது சில பேர் தோல்விக்கு பயந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கே அஞ்சுகிற போது எந்த துணிவில் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறீர்கள் என்றால், அதற்கு காரணம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கொண்டிருக்கிற தத்துவ வலிமைதான், கருத்து வலிமைதான். கரும்பாறையை அலை கரைத்து விடுகிறது, அது அலையின் வலிமையால் அல்ல, விடா முயற்சியால் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சீன ஞானி கன்ஃபியூசியஸ், சரி என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம், அதுதான் தோல்விக்கு காரணம் என்று சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான், சிந்திக்காமல் செய்வது, சிந்தித்து சரி என்று பட்ட பிறகு செய்யாமல் இருப்பது என்று போதிக்கிறார். அதே எங்களுடைய இன முன்னோன் தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனார் அவர்கள் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்கிறார். இந்த செயல் எங்களுக்கு சரி என்று பட்டுவிட்டது, அதனால் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சொந்தங்களே. அதே கன்ஃபியூசியஸ், இருள் இருள் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்காதே, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான். வழியே இல்லை, வழியே இல்லை, வழியே என்று புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்தில் இருந்து புதியதொரு வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இந்த வழி எங்கிருந்து பிறந்தது? மரணம் மிகப்பெரிய வழியை தரும். பல்லாயிரக்கணக்கான என் இன சொந்தங்களின் சாவிலிருந்து இந்த வலி வந்தது. அந்த தாங்க முடியாத துயர வலி எங்களுக்கு புதிய ஒரு வழியை தந்தது. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் என் அன்பு மக்களே, பாதையை நீ தேடாதே உருவாக்கு என்றான். அப்படி ஒரு புதிய அரசியல் பாதையை, புரட்சிகர அரசியல் பாதையை, தூய அரசியல் பாதையை அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவேதான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த அரசியல் படையை நடத்தி வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார். அது இந்த காலத்தை தான் சொல்கிறார். இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேர்மைக்கும் நெடுந்தூரம் இருக்கிறது. பார்த்து பார்த்து சகித்து சகித்து வெறுத்து பொறுத்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று தவித்து கிடந்த பிள்ளைகள் தான் வெடித்து துடித்து இந்த புரட்சிகர அரசியல் பாதையை கட்டி எழுப்பி வருகிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் கோயில்பட்டியிலே
வேளாண் துறையிலே பணியாற்றி கொண்டு இருக்கிற போது அவருடைய மேல் அதிகாரி அவருக்கு சொன்னது, நம்மால் அநீதியை எதிர்க்காமலும் அதிகாரத்தை தவறாகவும் பயன்படுத்துவது என்பது மனதறிய செய்கிற விபச்சாரம் தவிர வேறு என்ன என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி சகித்து கொண்டிருக்க முடியும்? ஒரு அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அவ்வளவுதான், இப்படித்தான் அடிமைகள் பிறந்தது. பிறகு அவனுக்கு எப்படி உரிமை பிறந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து வருகிறோம். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன், தெளிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். நான் என் தாய்மொழியில் எழுத படிக்க முடியாது, பேச முடியாது, வழிபட முடியாது, வழக்காட முடியாது. என் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எந்த மொழியாகும் என் தாய்மொழி இல்லை. நான் உலகில் கீழான அடிமை. இந்தியாவில் வாழ்கிற மற்ற மொழி வழி தேசியனங்களை விட நான் மிக மோசமான அடிமை. அவனுக்கெல்லாம் பெத்தவனே அப்பனாக இருக்கிறான், அரை நூற்றாண்டுகளாக எங்களுக்கு மற்றவனே அப்பனாக இருந்திருக்கிறான். இது வரலாற்றில் பெரும் துயரம் தோய்ந்த கொடுமை. இன்றைக்கு எங்களுக்கு இரண்டு முதலமைச்சர்கள், ஒன்று இல்லை இரண்டு பேர் எங்களவர்கள். ஆனாலும் எங்கள் தலைவர்கள் மிக கீழான அடிமைகள். பாரதிய ஜனதாவின் கிளை கட்சியின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கொடுமை. எந்த உரிமையும் எமக்கு இல்லை, எல்லாம் பறிபோய்விட்டது. பிறகு என்ன செய்வது? அடிமையாக வாழ்வதை விட, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இந்த முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் முன்வைத்தார். அதையே எங்கள் தலைவன் அடிமை தேசியனத்தின் விடுதலைக்கு. ஒரு இனம் என்றைக்கு விடுதலை அடையும்? முழுமையான விடுதலை எப்போது அடையும்? அந்த இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியர்கள், ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தேசியனத்தின் மக்கள், இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள், அண்டி ஒண்டி அடங்கி ஒடுங்கி ஒரு காலடியில் சுருங்க காரணம் அவன் மொழி இல்லை, அவன் கலை இல்லை, அவன் இலக்கியம் இல்லை, அவன் பண்பாடு இல்லை, அவனுக்கென்று வழிபாடு இல்லை, அவனுக்கென்று சமயங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அது தொலைந்து போனான். காரணம், அவனுக்கென்று நாடு இல்லை. ஒன்னே கால் கோடி சிங்களன் நாடு வைத்திருக்கிறான். அவனுக்கென்று அதிகாரம், அவனுக்கென்று இராணுவ கட்டமைப்பு. 13 கோடி மக்கள் இந்தியாவில், மட்டும் 10 கோடி மக்கள் தமிழர்கள். உலகின் மூத்த குடி, தொல்குடி சமூகம். அறிவை உலகிற்கு கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள். அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கிறது. என்ன வரலாற்றில் பெருங்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது பாருங்க. அப்போது ஒரு தலைவன் வந்தான். என் அப்பா நம்மாழ்வார் சொல்வார், இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது தன்னை தற்காத்து கொள்ள புதிய ஒன்றை உருவாக்கி கொள்ளும் என்கிறார். புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும் என்கிறார். அப்படி அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு தமிழ் தேசியனத்தின் மீட்சிக்கு ஒரு மீட்பன் வந்தான். அவன்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகர். அவன் எங்களுக்கு கற்பித்தான், என் அன்புக்குரிய சொந்தங்களே, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போதித்தான். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போதித்தான். இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று கற்பித்தான். ஜீவ விடுதலைக்கு புரட்சி செய்த சேகுவரா, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றான்.
என் தலைவனுக்கு இந்த தத்துவத்தை தந்தது யார்? அவன் முன்னவர்கள். பூலி தேவன் தொடங்கி தீரன் சின்னமலை, மாமன்னர் மருதிருவர், எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார், எண்ணற்ற புரட்சியாளர்கள், வீழன் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், இப்படி அந்த முன்னோர்கள். அந்த ரத்தம், அந்த இரத்த துளியில் விழுந்த வீர மரவன் பிரபாகரன் எழுந்தான். வெள்ளைக்காரர்கள் பீரங்கி வைத்திருந்தார்கள், தூர இருந்து சுடுவார்கள், குண்டு வீசுவார்கள், கொன்று விடுவார்கள். துப்பாக்கி வைத்திருந்தார்கள், தூர இருந்து நெஞ்சிலே குறிபார்த்து சுட்டு விடுவார்கள், கொன்று விடுவார்கள், செத்து போவோம். எங்களிடத்தில் இல்லை பீரங்கிகள், இல்லை துப்பாக்கிகள், இல்லை குண்டுகள், இல்லை, ஆனால் வெறும் வாளும் வேலும் தான் இருந்தது. சண்டைக்கு போனால் சாவோம், தெரியும், தெரிந்தும் சண்டைக்கு போனான் வெள்ளைக்காரன். எதிர்த்து வேல் வேல் வெற்றி வேல் என்று களத்திலே முழங்கிக் கொண்டு போனான். ஏன்? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிது என்பதால் அவர்கள்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, புனிதமானது என்று வாழ்ந்து காட்டிய மறவர் கூட்டம் தமிழினம். அந்த வழிவழியே வந்த எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், தன் வாழ்க்கையை வரலாறாக்கி காட்டினான், வழிகாட்டினான். அடிமை நிலையில், கையறு நிலையில், அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகம், மொழி இல்லை, நாட்டிலும் இல்லை, தமிழன் நாக்கிலும் இல்லை, அழிந்து போனது. தமிழ் இலக்கியம், தமிழ் கலை, தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு, தமிழ்தான் எல்லாம், அழிந்து போனது. முகம் சிதைந்து ஒருவன் இறந்தால் அவன் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. இப்படி உலகில் பல இனங்கள் அழிந்திருக்கிறது. ஏறக்குறைய 95 விழுக்காடு தமிழ் இனம் அழிந்து போய்விட்டது. சமஸ்கிருத மொழியோடு தமிழ் கலந்து கலந்து பேசி 6ஆம் நூற்றாண்டிலே கன்னடம், 10ஆம் நூற்றாண்டிலே தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டிலே மலையாளம், இப்படி பெருத்த தமிழின கூட்டம் சிதறி பிரிந்து போனது. சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்சிஸ்தீர மீர்? அதே மாதிரி நீங்கள் சாதம் என்று சொல்கிறீர்கள், தூய தமிழ்ச்சல் சோறு இருக்கும்போது மலையாளி சோறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க மகனே என்கிறீங்க, அவன் மோனே என்கிறான். நீங்க மகளே என்கிறீங்கன்னா மோளே என்கிறான். நீங்கள் வணக்கம் என்கிறீர்கள், நீங்கள் நமஸ்காரம் என்றீர்கள், மலையாளி அணியீர்கள். நமஸ்காரம் என்றீர்கள், மலையாளி அணியீர்கள். கன்னட ராணியர்கள், தெலுங்கு ராணியர்கள். மகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் என்று சொன்னோம், மிளகுச்சாறு இருக்கும்போது ரசம் என்று சொன்னோம், கருவி இருக்கும்போது ஆயுதம் என்று சொன்னோம். இப்படி சமஸ்கிருத சொற்களை பேசி 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 மொழி திரிவில் பிளந்து பிரிந்து பிறந்த இனங்கள் இத்தனை. இப்போது என்ன நிலை? தமிழர்கள் அழிந்து விட்டார்கள். உலகில் ஒரு புதிய இனம் தோன்றிவிட்டது. தமிழ் மொழியை பேச வரவில்லை தமிழர்களுக்கு. ஆங்கிலம் கலவாமல் பேச தெரியாது. 900,000 மேலான கலை சொற்கள், உயிர் சொற்களை உருவாக்கி வைத்து விட்டு போயிருக்கிறான் நமது தாத்தா மணவை முஸ்தமா என்ற பெருந்தமிழன். இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. அரபு உருதுல பேர் வைக்கலன்னா நம்ம இஸ்லாமியர் இல்லை, தமிழ்ல பேர் வச்சா இஸ்லாமியர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காமு ஷெரீப் என்ற ஒரு கவிஞர், அவர் பேர் ஷெரீப், அது அரபு பேரா இருக்கு, உருது பேரா இருக்கு. பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தூய தமிழ் பேர் வைத்தார், அவர் இஸ்லாமியர் இல்லையா? மணவி முஸ்தமா தன் மகனுக்கு மருத்துவராக பணி செய்கிறார் என் தம்பி, செம்மல் என்று பேர் வைத்தார். பேத்திகளுக்கு அத்தனை பேருக்கும் தூய தமிழ் பேர், அவர் இஸ்லாமியர் இல்லையா? எங்கள் அண்ணன் பழனி பாபா மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்போது ஏக இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் சாந்தியும் அமைதியும் உண்டாவதாகன்ட்டார். கூட்டத்திருக்கவங்களாம் இது அரபில் சொல்லணும், இல்லை உருதில் சொல்லணும் அப்படின்னு கத்துறாங்க. அது எனக்கு சொல்ல வரல, அது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அது வந்து சொல்லலை, இவர் அமைதியாக இருந்தார். கத்தி முடிச்சோன்னு கேட்டேன், எல்லாம் தெரிந்த அல்லாவுக்கு என் மொழி தெரியாதான்ட்டார்.
போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. தமிழன் தமிழனாக இருக்கணும். இந்த அயோக்கிய பேல மாதிரி இங்கே வந்து பச்சை தமிழன் ஆகிட்டேன் மஞ்சள் தமிழன் ஆகிட்டேன்னு வேடம் போடக்கூடாது. ஒருத்தர் என்னை பேட்டி எடுத்துக்கிட்டே இருந்தார். பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இப்போ நம்ம நான் எப்படி இப்போ என்ன எப்படி 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 பார்ப்பீங்க, நான் மலையாளி, எனக்கு மலையாளமே தெரியாது தமிழ் தான் தெரியும், இப்போ என்னை எப்படி என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு. நீ எந்திரின்ட்ட. தாய்மொழி மறந்தவனை நான் மனிதனாகவே மதிப்பதில்லை, உன்னோட நான் பேசுறதில்லைன்ட்ட. நீ இன துரோகிடா, நீ இன துரோகி. இங்க வர்றது வந்து தமிழர் ஆயிடுறது, இங்கே வர்றது வந்து தமிழர் ஆயிடுது, கன்னடர் வர்றது, மலையாளி வர்றது, தெலுங்கர் வர்றது, எல்லாரும் வர்றப்புறம் தமிழன் ஆயிடுறான். நீ ஏன் இனமாற? நீ சொந்த இனத்திற்கே உண்மையா இல்லாத நீ வந்த இனத்திற்கு எப்படி உண்மையா இருப்ப? பெத்த ஆட்டாளப்பனுக்கே கஞ்சி ஊத்தாது பட்னி போடுற நீ அடுத்தவனுக்கு எப்படி நீ சோறு ஊத்துவ? நீ என்னடா டே, யாருக்கிட்டடா? அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். என்ன இது? கேரளாவில இருந்து ஒருத்தர் இங்க வந்தா திராவிடர், ஆந்திராவில இருந்து ஒருத்தர் இங்க வந்தா திராவிடர், கர்நாடகால இருந்து ஒருத்தர் வந்தா திராவிடர், பீகார்ல இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்து இந்தியர், குஜராத்ல இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்து இந்தியர், மராட்டியத்தில இருந்து ஒருத்தர் தான் இந்து இந்தியர். ஆனா இந்த நிலத்தில் இருந்து ஒரு தமிழ் பிள்ளை எங்கு போனாலும் அவன் தமிழன். எப்படி இருக்கு பாரு, ஒன்னேகால் கோடி கர்நாடகாவில் வாழ்றோம்டா, ஒன்னேகால் கோடி. காவிரியில் தண்ணீர் பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்களை அடிக்கிறான், அடிக்கி பயந்து கூட நாங்கள் கன்னடர்கள் என்று இதுவரை சொல்லலை. நாங்கள் ரொம்ப நாள் அங்கே இருக்கோம், சொல்லலை. முல்லைப்பெரியாற்று நதிநீர் உரிமையை இப்போ அடித்து விரட்டி விட்டான், அப்பவும் நாங்கள் தமிழர் தான். ஈழத் தாயகத்தை இழந்து உலகம் பூரா ஓடி போய் அண்டி ஒண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனம், ஆனாலும் உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நான் தமிழன் தான். உன்னை மாதிரி நான் இங்கே வந்துட்டேன், நான் என் பிள்ளைகள்லாம் கன்னடாவில் வாழுது, பிரிட்டனில் இருக்குது, தோல்லாம் வெள்ளையாயிருச்சு, வெள்ளைக்காரனுக்கும் என் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியல, அவனை விட அழகாக ஆங்கிலம் பேசுது, அப்பவும் நான் தமிழன் தான்டா, அவன் என்னை சேர்த்துக்கல. எவ்வளவு காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி என்கிறார் மொழிஞாயிறு தேவனையப்பாவானார். அதுக்கு என்ன முயற்சி நடந்திருக்கு? 50 கால இந்த திராவிட ஆட்சிகள், திமுக அதிமுக ஆட்சி காலங்கள் என்ன நடந்திருக்கு? ஒன்றும் இல்லை. ஊருக்கு முன்னாடி அழுவான், ஹா தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம்தான் புரியுது, 50 கழிச்சு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், அதுக்கு அர்த்தம் அப்போ புரியல நமக்கு. செத்து போனது உன் மொழி, என்ன வச்சிருக்க நீ தமிழில்? தமிழருக்கு, தமிழ் படித்தவனுக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் ஒரு வேலை குறைஞ்ச வச்சு அதில் தான் வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஐயா ஓபிஎஸ்ங்கிற பெருந்தகை, அவன் வேணாலும் வரலாம் வேலைக்கு சேர்ந்துக்கலாம், அவர் 2 வேணா தமிழ் படிச்சுக்கலாம் கையெழுத்து. இப்போ நீதிபதிக்கும் வருது. இன்றைக்கி பார்த்தா காவல்துறைக்கு வர அந்த ரசீது இருக்குல்ல, ஏதோ இந்த பணம் கொடுக்கறது பொருள் வந்து அதில் அந்த ரசீது சீட்டில் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழில், தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஒரு நிலைமையில் ஆயிடுச்சு? வட இந்தியக்காரன் பூரா இங்கே வந்துட்டானா, 1.5 கோடிக்கு மேலே வந்துட்டான். இவெல்லாம் என்ன பீத்து பீத்துனா நமக்கு? ஹிந்தி படி, ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை, ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை. இல்லை, நீ ஹிந்தி படி, வட இந்தியக்காரன் வரப்போகிறான், அவனுக்கு வேலை இங்கே. அது காரணம் என்ன தெரியுமில்ல? எல்லா வட இந்தியக்காரன் வந்துட்டான் அவனோட பேசுறதுக்காக இந்தி கற்றுக்கிட்டே, சம்பளம் கொடுக்குற சாமி அவன் மொழியை பிடிக்கணுமா? என்ற வேலை வா, சம்பளம் வாங்குற அவன் என் மொழியை கற்றுட்டு வர மாட்டான். நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் அவனுக்கு வேலை செய்யணும், நான் ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு போய் ஃப்ரான்ஸில் வேலை செய்யணும், நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு போய் வெளிநாட்டில் வேலை செய்யணும், ஆனால் அவன் என் தமிழ் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்ய மாட்டானாடா? என்ன கொடுமை இது, எப்படிப்பட்ட தர்ம நியாயம் இது? கடத்தெரு முழுக்க இந்தியில் விளம்பரம் எழுதி வைக்கிறான், பேர் பலகை எழுதி வைக்கிறான், சாப்பாட்டு விலைப்பட்டியெல்லாம் இந்தியில் இருக்குது. ஏன்னா வட இந்தியக்காரங்க வர்றாங்க அப்படின்னு. நானும் தானடா டெல்லி போகிறேன், நானும் தானடா மும்பை போகிறேன், எனக்கு ஏன்டா எனக்கு தமிழ் எழுதி வைக்கல,
மகாராஷ்டிரால 26 லட்சம் பேர் வாழ்றோம், எங்களுக்கு ஏன் தமிழில் இல்ல? இருக்காது. மொழி குறித்த வரலாற்று புரிதல் இல்லாது, ஒரு வரலாற்று பார்வை இல்லாது அழிந்து போனது. தமிழ் சமூகம் தாய்மொழியை தொலைத்து விட்டு தமிங்கிலர்களாக மாறிவிட்டார்கள். என்னை பேசுகிறான 10 வருஷமா கத்திரிய, உன் பேச்செல்லாம் கேட்கிறானே, ஏன் வந்து உனக்கு இவ்வளவு நிறைய வாக்கு வரல? ஏன் தமிழர்கள் இல்லை? 18 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, அவன் தான் தமிழன், அவ்வளவுதான் இருக்கான். தமிழர்களாக மாறிவிட்டார். தமிழ் பேச தெரியல, இது ஒரு புது மொழி, இது ஒரு புது இனம் தமிழர்கள். இவர்கள் தங்கிலீஷ்காரர்கள், இவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு தொலைக்காட்சியை திருப்பு, பாட்டு போடுவான். அந்த பாட்டு பூரா என்ன பண்ணும், வணக்கம் வாங்க மச்சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், வணக்கம் VANAGAM வணக்கம் வாங்க இப்படிதான் எழுதுவான். ஏன் வணக்கம் வாங்கன்னு எழுத வேண்டியது தமிழில்? பாட்டு அங்கே பாடிக்கிட்டு இருப்பான், கீழே மொழிபெயர்த்து போடுறானா அந்த பாட்டு புரியலையா? வணக்கம் இங்கிலீஷில், எழுத்து இங்கிலீஷு, உச்சரிப்பு தமிழ். இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷு தமிங்கிலம். இவங்களை என்ன பண்ணணும்? பிடிச்சு கட்டி வச்சு, இந்த மாதிரி மரங்களை கட்டி வச்சு, திருக்க வால் இருக்குல்ல, திருக்க வால் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அது விட விடுங்க, பச்சை மட்டை பணமட்டை எடுத்துகிட்டு வந்து கருக்கை சீச்சிட்டு சட்டையை கலட்டி விட்டுட்டு அடித்து, முது தோல் இருக்குல்ல முது தோல், உரிய உரிய அடித்து, உப்பு இருக்குல்ல உப்பு, அதை தேய்ச்சி விட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். தொலைச்சு பெருமை உங்களை. கேட்ட நம்மளை வன்முறை அலம்ப, ஆமா, என் தாய்மொழியை சிதைத்து அழிப்பதை விட கொடிய வன்முறை வேற ஏதாவது உண்டாடா? என் கண் முன்னாடி என் தாய்மொழியை சிதைச்சு அழிச்சு என் இனத்தை அழிப்பது, என் பண்பாட்டை சிதைப்பதை விட ஒரு கொடிய வன்முறை உண்டா? கண் முன்னே ரத்தம் சிந்தாமல் உயிர் பலி போகாமல் என் இனத்தை சிதைத்து அழிப்பதை விட ஒரு கொடிய வன்முறை உண்டா? எது வன்முறை? அழித்து விட்டார். தொலைக்காட்சியை திருப்ப முடியாது. திரையரங்களில் தமிழில் உரையாடல் கிடையாது. ஒரு இயக்குனர் கூட தன் பெயரை தமிழில் போடுறதில்லை. பேர் படத்துக்கு பேராது தமிழ், அது எழுத்து தமிழ் எழுதிடுவான். ஏன்னா காசு கொடுக்கணும்ல, தமிழன் காசு. கெட்டு அழிந்து போனது தமிழின கூட்டம். அரசியலை எப்படி கட்டமைச்சிருக்கு? உனக்கு என்ன அரசியல் இருக்கு? அரசியல்னா என்ன சொல்லு? உன் அரசியல் என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், 4 தூண்ல கட்டியிருக்கு உன் அரசியல். நடுவால் ஒரு பெரிய தூண் எழுப்பியிருக்கான், திரைக்கவர்ச்சி. ஒருத்தர் சொல்றானே, நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு அவர் பணி ஓய்வு பெற்றால் வாட்ச்மேனாக போடுறான், வாயில் காவலராக போடுறான், 70 வயசில் நடிகனுக்கு மதிப்பு இழந்து போனால் அவனை முதலமைச்சர் ஆக்குறான். என்னடா கொடுமைங்கிறான். இவன் ஓய்வு பெற்ற பிறகு போய் இராணுவத்தில் போய், நீங்கள் பயங்கரமாக சண்டையை பார்த்தீங்க, தீவிரவாதிகளை நிறையா பிடிச்சிங்க, பல பேரை கொண்டீங்க, அந்த பாகிஸ்தான் எல்லையில் போய் கொஞ்சம் நில்லுங்களேன், அனுப்பிவிடப்பா. அங்க போய் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன பாரு, விட விட விட்டு பாரு. என்ன கொடுமை இது! 60 வயசுல அப்பன் கிழவன், 70 வயசுல ஒருத்தன் தலைவன். இவங்களை மாதிரி ஒரு மானங்கட்ட இனக்கூட்டம் ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சினிமாவில் பாட்டு வருது, திரைப்படத்தில் பாட்டு. ஒரு பாட்டை கேட்குறேன் நான், வீரத்தில் கட்ட பொம்மே, சூரத்தில் உம தோர, ரோசத்தில் நீ ஒரு தேசுங்கு ராசா. பாட்டு மூணு பேருமே தமிழ் இல்லை. அதாவது உலக கொடுமை பார்த்துக்கிறது. வீரம்னா கட்ட பொம்மன் தான் இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். வீரத்தில் கட்டப்பப்பே, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு படம் இருக்குது, ஒன்ன நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச மத்தியிலேன்னு பாட்டு. அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல, இப்போ இந்த வேலையை செய்த பாராடே இந்த பயலுக. வீரத்தில் கட்டப்பமே சரி, சூரத்தில் ஊமத்துறை சரி, ரோஷத்தில் தேசிங்கராஜா. ஏண்டா தமிழ்நாட்டில் ஒருத்தங்கூடவாடா எங்கள் முன்னோர்கள் இல்லையாடா?
என்னடா எங்களுக்கெல்லாம் வீரம் இல்லையாடா, மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமாடா, எங்களை ஒரு இடத்துல எழுதல. நம்ம ஐயா வைரமுத்தே ஒரு படத்தில் எழுதுறார், ஜான்சி ராணியிடம் வீரம் வாங்குவோம், வீரம் கேட்போம். ஏன் வேலுநாச்சியார்கிட்ட வீரம் கேட்டா என்ன, எங்கள் வீரம்லாம் எடுபடாத என்ன, அப்படி ஆயிடுச்சு, அழிந்து போனது. வரலாற்றிலிருந்து தமிழின மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அதற்கு அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார், என்ன சொல்றாரு, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் கிளர்ந்தெழுந்து தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி எங்களுக்கான வரலாற்றை எழுதுகிற காலம் தொடங்கி இருக்கிறது. நீ நெருப்பை குப்பையை போட்டு மறைக்க முடியாது ராஜா, ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, அதுதான் கீழடி. கீழடியிலிருந்து தமிழனின் வரலாற்று பயணம், வரலாற்று பயணத்திற்கான காலடி தொடங்கி இருக்கிறது. தமிழ் இனத்திற்கு ஒவ்வொரு அடியும் அது இனி மேலடிதான். நீ வேணா பீத்திக்கு தெரியலாம், நான் பெத்து போட்ட குழந்தைக்கு நீ பேர் வச்சுக்கிட்டு இது என் பிள்ளை என்புள்ளின்னு சொல்லி பீத்தி தெரியலாம், அது இயலாதவன் செய்கிற வேலை. வரலாற்று பூர்வமாக நிறுவி கீழடி, இது பாரத நாகரிகம். ஒருத்தர் எங்கள் அண்ணன் மாப்பா பாண்டியராஜன், அவரெல்லாம் ஒரு அறிவாளின்னு நினச்சேன் நான். அந்த கூட்டத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு அவரும் இந்த விஜயபாஸ்கருங்கிற மருத்துவத்துறை சுகாதாரத்துறை நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் தான், பரவாயில்ல. ஆனால் இவரையே இப்படி ஆயிட்டார். அவர் இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கார். அவர் முதல்ல பாரதிய ஜனதாவில் இருந்தார், அங்கேருந்து விஜயகாந்த்கிட்ட வந்தார், அப்புறம் இங்கே வந்து இருக்கிறார். இப்போ பாரதம்ங்கிறது எப்போ வந்தது, பாரத பண்பாடு, பாரத நாகரிகம். எப்படி இந்தியாங்கிற நாடு இருந்ததே கிடையாது, அது உருவாக்கப்பட்டது வெள்ளைக்காரர்களால். தமிழ்கூரும் நல்லுலகம் என்றுதான் இருக்குது, தொல்காப்பியத்திலிருந்து எல்லாத்திலையும். இது எங்கள் உலகம், இது எங்கள் நாடு, இது எங்கள் நாகரிகம். இந்த திராவிடர்கள் சொல்றாங்களே, நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா என்றான் பாரதி. எப்படி சொல்றான், இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல, குச்சியும் உண்டல. அப்பே வர்றேன், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடுன்னு படிட்டான். நெஞ்சை அல்லும் சில பதிகாரம் என்னும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்ட்டான். அவன் தமிழ்நாடு தமிழ்நாடு பாடி சோர்வடைஞ்சிட்டான். அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு என்று நாங்கள் தான் பேர் வைத்தோம். என்ன ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வச்சிங்க, தமிழ்நாட்டுக்கு தடையா வச்சிங்க, ஏதோ ஒரு இது, இது ஒரு பெருமை பீத்திக்கிறது. தமிழ்நாடுன்னு பேர் வச்சதோட முடிஞ்சு கடமை. இங்கே தமிழ்நாடு கிடையாது பேர், தமிழனுக்கு இது நாடு இல்லை. கன்னடருக்கு ஒரு குட்டி நாடு இருக்கு, சேட்டுகளுக்கு ஒரு குட்டி நாடு இருக்கு, தெலுங்கருக்கு குட்டி தீவு இருக்குது. எங்கள் அண்ணன் ராதாரவி பேசுகிறாருங்க, உண்மை தான் பேசுகிறார். அங்கெல்லாம் தெற்க போயிட்டீங்கன்னா அந்த பகுதியில் எங்கள் ஆளுக தான், எங்கள் ஆளுகளை தான் நிறுத்தணும், இல்லைன்னா ஓட்டு விழாது உங்களுக்கு. அப்போ அங்கே ஒரு நாடு இருக்குது அவங்களுக்கு. பொள்ளாச்சிக்கிட்ட போயிட்டா பார்த்து பேசுங்க சீமா, நீங்கள் மலையாளிகள் அதிகம் ஓட்டு விழாதுங்கிறான். அவனுக்கு அங்கே ஒரு நாடு இருக்குது, பேர் தமிழ்நாடு. என்னது இங்கே பாருங்க, இங்கே சென்னையில் சேட்டுகள்லாம் வாழ்கிற ஒரு குடியிருப்பு இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள், அதில் சுவரில் மராட்டிய மன்னன் சிவாஜி படத்தை வரைஞ்சி இந்தியில் எழுதியிருக்கு. இவர்கள் ஆட்சியில் தான் அந்த இடத்துக்கு போகும்போது திமுக இந்தியில் தான் சுவரட்டி ஒட்டி வாக்கு கேட்கணும். இந்தியை எதிர்க்குது திமுக, இந்தியை எதிர்க்குது, பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது மொழியாக வச்சு பயிற்றுவிக்குது. எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றுவது, எத்தனை காலத்துக்கு நாமும் ஏமாறுவது. ஒரு புரிதல், ஒரு தெளிதல், ஒரு பட்டறிவு. பூனைக்கு பாலை நீங்கள் சூடாக வச்சிட்டிங்கன்னா அது குடிக்கும்போது சுற்றுச்சுன்னா மறுபடி வாழ்நாளில் ஒருபோதும் வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்ட வராது, ஏன்னா பட்டுச்சு. ஆ, அன்னைக்கு சுட்டுச்சேன்னு அந்த அறிவு எத்தனை முறை சுடுது, எத்தனை முறை உங்களுக்கு படுது. ஒரு மண்ணை ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறான், என்ன கொடுக்குறான், 100 மிளகாயை திங்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கிக்கணும். தண்டனை
என்னவென்ற சவுக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பேசாமல் மிளகாயை தின்றுவோம். ஐயா நான் மன்னரே மிளகாய் திங்கிறேன்றான். திங்கிறான், 10-15 மிளகாய்க்கு மேலே தாங்க முடியல, கண்ணீர் கொட்டுது, வாய் காந்தது, எரியுது, அழுகிறான். மன்னா மிளகாய் திங்கப்பில்ல 50 சவுக்கடியே கொடுத்துருக்கேட்டான். சவுக்கடி போய் உங்களை 15-10 அடிக்கு மேலே தாங்க முடியல, ரத்தம் பீரிட்டு ஒழுகுது. மன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் மிளகாயை திங்கிறேன்றான். இந்த மிளகாயில் ஒரு 10-15 தாண்டி பார்க்குறான், முடியல. ஐயோ மன்னா நான் சவுக்கடியே வாங்கிறேன்றான். கடைசி அந்த பரிதாப கொடுத்து பாவப்பட்ட அந்த கேனப்பைய மிளகாயையும் திண்டு முடிக்கிறான், சவுக்கடியும் வாங்கி முடிக்கிறான். மாதிரி இந்த மிளகாய்க்கு பயந்து ஒரு 5 வருஷம் சவுக்கடி, சவுக்கடிக்கு பயந்து மறுபடியும் ஒரு 5 வருஷம் மிளகாய். இந்த கொடுமை தான் இந்த திமுகங்கிற பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு இந்த அதிமுகங்கிற பேயை கட்டுறது. இந்த பேய் கொடுமை தாங்க, இதை டைவர்ஸ் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணிட்டு அப்புறம் இந்த பிசாசுக்கு வாக்கப்படுறது. எங்கள் அம்மா சொல்லும், சட்டியில் அரிசியை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அரிசி நினைக்குமா, ஐயோ இந்த சட்டி ரொம்ப சுடுது, தப்பிச்சா போதும்னு குதிச்சு அடுப்புலையே விழுந்துருச்சான் அரிசி. அது மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு நம்ம படுற பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. இது ஒரு கால கொடுமை. இந்த கொடுமையை தொலைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்து விட்டால் உங்களுக்கு ஒரு நாதியும் கிடையாது. நீங்கள் சில இந்த ஒரு தொகுதியில் இந்த கந்தசாமியை வெள்ள வச்சு என்ன சீமான ஆகிறப்போகுது, எப்படி வந்துட போகுது? பெரிய கோட்டை, பெரிய கோட்டை, ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சிறிய திறவுகோல் தான் திறகுது. பெரிய கோட்டை தான், எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும் என்கிறான் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். மார்ட்டின் லூதர்கிங் சொல்கிறான், என்ன பார்க்கிற நீ, ஏண்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பிரமித்து நிற்கிறாய், நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வை என்கிறாய். அதுதான் உங்கள் பிள்ளைகள் செய்கிற அந்த புரட்சிகர அரசியலின் தொடக்கமாக. ஏன் விக்கிரவாண்டி தொகுதி இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? சாதி மத உணர்ச்சியிலிருந்து முதல்ல வெளியில வாங்க, நின்று பாருங்க, நீங்க யாருன்னு உங்களை கேளுங்க, உங்களுக்கு தெரிய வரும் நான் தமிழன் என்ற திமிர் தானா வரும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இளைய தலைமுறை பிள்ளைகள் படிங்க, ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிங்க, ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க அடியாளியின் வாக்குமூலம் படிங்க, உங்களை சுற்றி நடக்கிற உலக அரசியல் புரிய வரும். ஒவ்வொன்றையும் ஆள சிந்திங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு விளம்பரம் நான் பார்க்குறேன், என் தம்பிகள் எடுத்து அனுப்பியிருக்காங்க. சப்கோ சிப்சி, சப்கோ சிப்சா சிக்ஸா, அதுக்கு பேர் பாருங்கள், சப்கோ சிக்ஸா அச்சி சிக்ஸா. மோடி கைகட்டி நிற்கிறார் இப்படி, சப்கோ சிக்ஸா அச்சி சிக்ஸா. அப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்கோ ச இப்புகோ தமிழ் எழுத்து, சிக்ஸா ஜி, இந்த இசுக்கு போ இசு போடுறோம்ல, சீபாபு சில் சீலாலாம் போடுற அந்த சி போட்டு சிக்ஸா. அச்சி ஆ இச்சி அச்சி சிக்ஸா. எழுத்து பூரா தமிழில் இருக்கு, ஆனால் இது உச்சரிப்பு ஹிந்தி. இதை வந்து நாடெங்கிலும் பல கோடிக்கு விளம்பரம் வச்சிருக்குது. இப்படி ஐயா நின்றுக்கிட்டு இருக்காரு, புரட்சி இந்தியாவின் நாயகர் வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு கேள்வி தோணுது பாருங்க, ஏய் இங்கே பாப்பா, இது எனக்கு படிக்க வருது, பொருள் தெரியாது, அர்த்தம் தெரியாது, இந்திக்காரனுக்கு இது படிக்க தெரியாது, இதை என்ன இதுக்கடா இந்த விளம்பரத்தை வைக்கிறீங்க? ஐயோ இதுக்கு இது இதுக்கு பேர், இதான் தெண்ட கருமாந்திரம், இதுக்கு பேர். ஐயோ அதாவது ஒன்று கர்மம் பிடிச்சவனே ஓ மொழியிலையாவது எழுதி வச்சு தொலை, இல்லை எங்கள் மொழியில் எங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி. மன்கி பாரத்துக்கிறது ஸ்வச்ச பாரத்ங்கிறது, ஸ்வச்ச பாரத் நீங்கள் நாங்கள் தூய்மை இந்தியான்னு எழுதிக்கிட்டோம், சரி தூய்மை இந்தியா ஸ்வச்ச பாரத் அப்படி சொன்னாங்க, மிச்ச பாரத் என்ன விடுவீங்க, அதை நாங்கள் விற்று திட்டுருவோம். இப்போ ஏறக்குறைய விற்றுட்டாங்க. இன்னொரு இந்த 5 ஆண்டு விடுத்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, பொட்டலாக இருக்கும். என் பங்காளி வடிவேல் சொல்லுவா அப்படி இல்லை, என் கிணறை காணா கண்டுபிடிச்சி கொடுக்க, இங்கே கிணறு இருந்துச்சு, இங்கே கிணறு இருந்துச்சு, ஐ என் கிணறு இருந்துச்சு, அப்படியா, ஏ என்னப்பா இங்கே கிணறு இருந்துச்சு, ஆமாம் வந்துச்சு காணா. இப்போ இப்போ நம்ம என்ன தேடிக்கிட்டு, இங்கே ஆறு இருந்துச்சு, நொய்யல்னு ஒரு ஆறு இருந்துச்சு காணா,
இங்க ஒரு ஆறு இருந்துச்சு காணா, எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் போய் இங்கே ஒரு ஏரி இருந்துச்சு காணா காணா, இன்னொரு பத்தாண்டுல ஏங்க ஒரு மலை இருந்துச்சு பெருசா காணா. இந்த மலைகளை என்ன பண்றது, மறைச்சு அனுமதி கொடுத்துறது பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு. உலக நாடுகளில் அனுமதி கொடுக்க மாட்டான். மலை இயற்கையின் பெருங்கொடை, பேரரண், அதை தாண்டி கொடுத்துருக்கணும். மலையை மறைச்சு கட்டிடுறான். நீ சாலையில் போகும்போது இந்த கட்டடம் தெரியும், பின்னாடி இருக்க மலை உனக்கு தெரியாது. அஞ்சு வருஷத்தில் பிடிங்கி தின்னுடுவான். இங்கே மலை இருந்துச்சு காணா. ஒரு நாள் நீ தேடுவ, கேட்ப நீ ஆட்சியாளர்கள்ட்ட, என்னப்பா ஒன்றத்தையுமே காணாம்னு. நீங்கள் நல்லா கவனிக்கலையா, நாங்கள் கிளீன் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தோமே, அதை நீங்கள் கவனிக்கிறது இல்லையா? என்ன நீங்கள் அர்த்தம் புரியாத ஆளாக இருக்கீல. கிளீன் இந்தியா தொடர்ச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்க, சுத்தமாக இருக்க பாருங்க, பொட்டலாக இருக்கா, இதான் கிளீன் இந்தியா. இவங்க இவங்க திட்டம் இதுதான். ஐயோ ஐயோ, இதில் வாரி ஒரு கொடும கரங்களை நீங்கள் உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. அப்படி தூய இந்தியா என்பது என்ன? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற சாதியை ஏற்றதால் வற்ற இந்தியா, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை பெற்ற இந்தியா, பெண்ணிய அடிமைத்தனமற்ற பெண்ணிய பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை பெற்ற இந்தியா, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கிற இந்தியா, எவ்வளவு கனவுகள் இருக்கு பாருங்க. இது என்ன இந்தியா? இது என்ன இந்தியா? மாட்டுக்கறி தின்றார்கள், மாட்டுக்கறியை தாந்திரின் ஒரு இடத்த மாட்டுக்கறியை வைத்திருந்தார்கள் என்பதற்காக அப்பாவையும் மயனையும் அடித்தே கொன்றார்கள் 15 பேர். குளிர் சாதனத்துக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள கறி, அது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா அது கோழிக்கறியா எதுவும் தெரியாது, கறி வைத்திருந்தார்கள், அது மாட்டுக்கறி என்று சொல்லி அடித்தே கொன்றார்கள் 15 பேர். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, பிணையில் விடுதலையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த 15 பேருக்கும் மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை கொடுத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நாடு, ஒரு நாடு எப்படி இருக்கு? கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ எதையுமே சுத்தி பார்க்கறது இல்லை, நம்ம கவனிக்கிறது இல்லை. மிகப்பெரிய துயரத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ எங்கள் மாமா சாகுல்கம் இது பதிவு செய்தாருங்க பாருங்க, 49 பேரில் பீகார் நீதிமன்றம் வந்து தேச துரோக குற்றம் சாட்டியிருக்கு. தேச துரோக வழக்கில் குற்றவாளிகள்னு பதிவு செய்து என்ன பண்ணியிருக்காங்க? மணிரத்னம், அக்கா ரேவதி போன்றவர்கள், இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மிக பொறுப்புள்ள மருத்துவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், படைப்பாளிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், திரைக்கலைஞர்கள், நாட்டின் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அங்கங்கே நடக்கிற சம்பவங்கள், நிகழ்வுகள் பதட்டம் அளிக்கிறது, பயத்தை அளிக்கிறது. நீங்க ஜெய் ஸ்ரீராம் போலோ என்று சொல்லி கட்டி வச்சு அடிச்சு கொள்றான். ஜெய் ஸ்ரீராம்னு, நீ ஜெய் ஸ்ரீராம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீ ஜெய் ஸ்ரீராம்னா நான் வீர ராவணன் நான் கத்திட்டு போவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நான் வீர ராவணா அப்படின்னு நான் கத்திடுவேன். நாங்கள் தெளிவாக இருக்கிறது இல்லை. நீ கட்டி வச்சு அடிச்ச, அதையே அரபு நாடுகளில் எண்ணற்ற இந்தியர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, கட்டி வச்சு அடிச்சா என்ன பண்ணுவ? மற்ற நாடுகளில் வாழ்கிறார்கள் நம்ம இந்தியர்கள், நம்ம அவர்கள் போய் அவன் ஓ அல்லவா ஜீசஸ் ஓ ஜீசஸ்ன்னு சொல்கிறான், கட்டி வச்சு அடிச்சானா என்ன பண்ணுவ? இது எந்த மாதிரி அணுகுமுறை, எந்த மாதிரி அணுகுமுறை? இப்படி தான் அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் போய் காஷ்மீரை பிரித்து காஷ்மீர மக்களை வந்து அந்த மாநில உரிமையை பறித்த பிறகு இவன் என்ன பண்ணியிருக்கா, அரசு அலுவலகத்தில் அந்த அமெரிக்கா நிறுவனம் அந்த உள்ளே வேலை செஞ்சுக்கும் போது மோடி சிந்தா பார்த்து மோடி சிந்தா பார்த்துன்னு கத்திருக்கான். அதை ஒருத்தர் பார்த்து வந்துட்டார், இங்கே வான்ட்டார். வலையொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். என்ன என்ன சொல்கிற நீ, என்ன கத்துற? மோடி சிந்தா பாத், அங்கே வாழுகிற சிறுபான்மை மக்களுக்கு வந்து மோடி வந்து எதிராக நீ இயங்குனா அது சிந்தா பாத் சொல்லுவியா? நீ இங்கே யாருன்னு கேட்குறாரு. நீ இங்கே யார்ரா? நீங்க சிறுபான்மை, நான் உன்னை அடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி கைகட்டி நின்றுட்டு இருக்க, அப்படி மரியாதையாக சாரி சொல்லும் மக்கள்கிட்டங்கிறேன். அப்படி சாரின்னு தான் போனான், பி கேர்ஃபுல், ஒழுங்காக போய் வேலையை பாருன்ட்டான். இது ஒவ்வொரு இடத்துல நடந்துச்சுன்னா என்னாகும்? இப்போ இந்த அணுகுமுறை தப்பு, இது தேவையற்றது.
இந்தியாவின் பெருமை என்பது பல மதங்கள், பல வழிபாடுகள், பல மொழிகளை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட இன மக்கள் ஒரு ஐக்கியத்திற்குள், ஒரு நாட்டுக்குள் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்பதுதான் உலக நாடுகள் இந்தியாவை பற்றி பெருமிதத்தோடும் மதிப்போடும் பார்க்க காரணம். அதுதான் இவங்க அதை விட்டுட்டு ஒரே மொழியை படி, இந்தியை படி, அப்பதான் நாடு முன்னேறும். ஒரே மொழியை படி, ஏன் தமிழ் மொழியை படி? அண்ணல் காந்தியடிகளே சொல்றாரே, இந்தியா ஒரே நாடாக ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை தவிர்த்து வாழ்கிற எல்லா மாநில மக்களும் தமிழை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. இந்தியா முழுமைக்கும் இருந்த மொழி இதுதான். நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று பதிவு செய்கிறார். உலகத்தில் எல்லா மொழியும் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறேன். அந்த பெருமிதமும் திமிரும் எனக்கு உண்டு. நான் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கிலீஷை பெரிய அறிவான மொழி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் படிக்கிறவன் அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருக்க, அது என்னுடைய அறிவின்மை. அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் பள்ளிக்கூடம் போகாதவன் இங்கிலீஷ் பேசுவான், ஏன்? அது அவனுடைய தாய்மொழி, அதுக்காக அது அறிவாயிருமா? அர்ஜென்டினா நடச்ச இந்த கால்பந்தாட்ட வீரன் கேரளாவுக்கு வந்தான், மரடனோ பயிற்சி கொடுக்க பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி கேட்டாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்த ஒரு இளைஞன் போய், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையே, அவமானமா இல்லையான்னு கேட்டான். அவர் சிரிக்கிறாரு, என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம், அடுத்தமே மொழி தெரியலன்னா அதில் என்னடா எனக்கு அவமானம் அசிங்கன்றது. அந்த புரிதல் உனக்கு வரணும்ல, நீ யார் என்று எப்படி உலகத்துக்கு அடையாளப்படுத்துவ, எப்படி அடையாளப்படுத்துவ? எழுத்தாளர் சுஜாதா சொல்கிறார், தமிழில் படிப்பதற்கும் அயல் நாடுகளில் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அது சம்பந்தமே இல்லை. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் படித்துக் கொண்டு வரும் என்று சொல்றார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அமெரிக்காவில் பேசும்போது, என்னங்க தமிழ் தமிழ் பேசுறீங்க, தமிழ் படிச்சா எப்படிங்க வேலை கிடைக்குமாங்க, முன்னேற முடியுமாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இவர் கேட்குறார், ஐயா கவி கவி அப்துல் ரஹ்மான் ஐயா, நீங்கள் தமிழர் தானே? ஆமாம். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு, இல்லை தமிழரை தவிர வேற யார் இப்படி ஒரு கேள்வியை கேட்பா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு. கணிப்பொறி பொறியாளராக கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கேன். இப்போ அமெரிக்கா உங்களுக்கு எதுக்கு வேலை கொடுத்துருக்கு? உங்களுடைய ஆங்கில அறிவு ஆங்கிலத்திற்கு வேலை கொடுத்துருக்கா, உங்கள் கணிப்பொறியியல் அறிவுக்கு அறிவு வேலை கொடுத்துருக்கா? இந்த கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா ஆங்கிலத்திற்கு வேலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவனை விட நீ அழகா ஆங்கிலம் பேச முடியாது. அவ வேலை கொடுத்துருக்க எதுக்கு? உன் கணி பொறியியல் அறிவுக்கு தான் கொடுத்துருக்கா. இத புரிஞ்சுக்கிறாம ஒரு காலம் வரும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகாரம் வரும், தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை, சட்டம் வரும். இப்ப நான் சொல்லும்போது சிரிச்சிங்க, எல்லாரும் கேள்வி பண்ணீங்க. இப்போ தெலுங்கானாவில் ஒன்னாப்புலேருந்து பன்னெண்டாம் வரைக்கும் கட்டாயமாக தெலுங்கு படிக்கணும்னு சட்டம் போடுறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி செயல்படுத்தி கொண்டு வர்றாரு. நாங்கள் சொன்னதெல்லாம் அன்னைக்கு நான் சொல்லும்போது, நெய்தல் படை, ஆ நெய்தல் படை கட்டுவார் சீமான், ஆ இந்திய இராணுவத்தை அவமதித்து விட்டார், தேச துரோகம், சேலத்திலே மேலே வழக்கு போட்டு வச்சிருக்காரு ஐயா, சேலம் புரட்சியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, என் மேலே வழக்கு, நான் நெய்தல் படை கட்டுவேன்னு சொன்னது. கட்டுவந்தான் வந்த ஆறே மாதத்தில் கட்டிடுவேன். இந்திய இராணுவத்துக்கு அதிகமாக ஆள் வருதா, என்னுடைய இராணுவத்துக்கு ஆள் அதிகமாக வருதான்னு பாரு. என் பிள்ளை இவரம் இங்கே வந்து வந்துடுவான். இப்போவே விடுமுறைக்கு வந்து தேர்தல் வேலைக்கு இப்போ கூட விடுமுறை போட்டு வந்திருப்பான் பல பேர். யாள் வந்துட்டு என்ன சொல்கிறான், அண்ணே சீக்கிரம் கட்டுவோம்னே நெய்தல் படையை, கையெல்லாம் பரபரப்பாக இருக்குன்றான். இருடா போடா கொய்யால பொறுப்பே ஆடுறாரு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களாம் சிரிச்சிங்க, என்னை கேலி பண்ணீங்க, கிண்டல் பண்ணீங்க. அந்த பினராயி விஜயன் ஒரு பெருமகன் நெய்தல் படையை கட்டிட்டாருன்னு நெய்தல் படைன்னு பேர் வைக்கல, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரியே நீல உடை, நான் சொன்ன மாதிரி மீனவர் படை. உனக்கு சிந்தனை இல்லை, சிந்திக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள மனசாட்சி இல்லை, முடியலை, சைப்பு இல்லை. ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவேன், தேசிய தொழிலாக்கி வேளாண்மை செய்தலை தேசிய தொழிலாக்கி விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவேன்னு சிரித்த. 60 வயதை தொட்ட வேளாண் குடிமக்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன்னு கேலி பண்ண. அதே நரேந்திர மோடி இப்போ நாட்டின் பிரதமர் அறிவிச்சோன்னு என்ன திட்டம் பாருங்க, என்ன திட்டம்? இப்போ என்னதான்டா உங்கள் பிரச்சனை என்கிட்ட, என்னதான் பிரச்சனை? நான் கேட்டேன் ஒரு தம்பிகிட்ட, என்னதான்டா பிரச்சனை அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு, நீங்கள் தானே பிரச்சனைங்கிறான்.
சகித்துக்கிற முடியல. இவன் இதெல்லாம் யோசிக்கிறான்னு நினைக்கிறான். மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவனுக்கு தான்டா இதெல்லாம் தோணும், அவனுக்கு தான் தோணும். வழி இல்லைன்னு சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டான். என் தலைவன் படையை கட்டும் போது ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லை. ஒரு இனத்தின் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு புரட்சியாளன் முடிவெடுக்கிறான், உயிரையே ஆயுதமாக ஏந்துவோம் என்று முடிவெடுக்கிறான். ஏன்? உயிர் உன்னதமானதுதான், ஆனால் அந்த உயிரினும் மேலானது நமது உரிமை, நமது விடுதலை, நம் இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு என்று முடிவெடுக்கிறான். சத்தியத்தின் பிள்ளைகள் தம்பி ஹுமாயூன் சொன்னது போல கட்டாயம் எங்களுக்கு ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நிறைவேற்றும். அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக என் மக்களுக்கு கொடுப்போம். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று பேரறிவிப்பு செய்வோம், சட்டம் இயற்றுவோம். அங்கே பாருங்க, மருத்துவ செலவு 1000 ரூபா, அதுக்கு மேலே போனால் அரசு ஏற்கும்ங்கிறாரு. நான் அந்த 1000 ரூபாயும் இல்லை, அரசு ஏற்கும்னு இருக்கேன். அப்படிதானே கொடுத்துருக்கேன். சாதிக்க முடியாத ஒன்றும் கிடையாது, அதுக்கு நமக்கு அதிகாரம் வேணும். நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், செயலாக்கம் பெறவைக்க வலிமை வேணும், வலிமைக்கு அதிகாரம் வேண்டும். புரட்சியாளரான அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஒரு தனி மனிதன் சீன பொன்மொழி ஒன்று உண்டு, ஐயா இறை என்பவர்கள் எழுதிய பயணம்ங்கிற நூலில் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கணும், 10,000 புத்தகங்களாவது படிச்சிருக்கணும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க 10,000 புத்தகமாவது படிச்சிருக்கணும். ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படிச்சிருக்கார். ஆசிய கண்டத்தில் தனி மனிதனின் நூலகம் மிகப்பெரிய நூலகமாக இருந்தது புரட்சியாளர் நல்ல அம்பேத்கருடைய நூலகம்தான். அவரை போல அவமானங்கள் இழிவை சுமந்து தாழ்தளத்தில் இருந்து உயர்ந்து வந்த ஒரு பேரரசு ஆசான் எவனும் கிடையாது. அந்த மனிதர் நமக்கு கற்பித்தது அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு. அப்புறம் எதை நோக்கி போகணும், அதை நோக்கி தான் பாயணும். இது ஏன் நின்று கத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு? இதை விட்டால் இந்த ஜனநாயகத்தில், இந்த அரசியல் கட்டமைப்பில் இது ஒன்று தான் இருக்கிறது, இந்த தேர்தல் வழி ஒன்று தான் இருக்கிறது நம் இலக்கை தொடுவதற்கு. ஆனால் என்னென்ன இடையூறுகள் இப்போ பாருங்கள், அதிமுக இந்த குமுத ரிப்போர்ட்லேயே இதிலே படித்தேன், விக்கிரவாண்டிக்கு 100 கோடி, நாங்குநேரிக்கு 100 கோடி. தமிழ்நாட்டிலே இந்த 2 தொகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தான் தீபாவளி, எவனுக்கும் கிடையாது. என்ன புதுச்சேரியில் காமராஜ் நகர் எடுத்துக்கலாம், அவங்களும் காசு கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டேன், நாங்குநேரியில் ஓட்டுக்கு 5000 வரைக்கும் போகுதுண்ணே, நல்லா போயிட்டு இருக்குண்ணே. ஏ என்னடா என்னடா நல்லா போகுது, 5000 வரைக்கும் போயிட்டுருக்குண்ணே, நல்லா ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குண்ணே, 5000 வரைக்கும் போயிட்டுருக்குண்ணே, ஜரூராக போயிட்டுருக்குண்ணேன்றான். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கண்ணே. நான் என்ன சொல்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, இந்த ஆட்சியாளர்கள்ட்ட என்ன சொல்கிறேன், நாடெங்களும் ஒரே தேர்தல் அதெல்லாம் வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. தமிழ்நாட்டிலுமே 234 தொகுதிக்கும் ஒரே தேர்தலை வைக்காதியே, பிரித்து பிரித்து ஒரு 5-5 தொகுதி 5-5 தொகுதி 5-5 தொகுதியாக வச்சுக்கிறா, எங்களுக்கும் தொடர்ச்சியாக வேலை இருக்கும், மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பா. ஏறா இப்போ விக்கிரவாண்டி வச்சிங்க, ஆர்கே நகரில் வச்சிங்க, அந்த தொகுதியில் கொஞ்சம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ வேலூர் இடைத்தேர்தல் வச்சிங்க, 2 பெரும் முதலாளிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு தொகுதியாக கூட வைங்களேன், ஒவ்வொரு தொகுதியாக 234 நாளைக்கு அப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க மக்களுக்கு ஒரு வேலைக்கும் போக வேண்டியதுனால இருக்கலாம். இதை பரிசீலிங்களே தேர்தல் ஆணையம், ப்ளீஸ் பரிசீலிங்க. ஏன்னா நீங்கள் இதை சரி செய்ய போகிறது இல்லை, எந்த சீர்திருத்தத்தையும் எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்ய போகிறது இல்லை. இந்த இடைத்தேர்தலில் காசு கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பறக்கும் படை இப்போ ஏதோ படுக்கும் படையாக எங்கே படுத்துருக்குன்னு தெரியல, வரமாட்டீங்க. பொது தேர்தல் வந்துச்சுன்னா ரோட்லே தான் நிற்பான், தெருவுக்குள்ள வரமாட்டான். அவன் தான் நீ தேர்தல் அறிவிக்க முன்னாடி சந்துக்கு சகுந்து கொண்டு பணத்தை இறுக்கி வச்சுட்டானே, ஒன்றிய செயலாளர், வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அந்த செயலாளர், பகுதி செயலாளர், வீட்டில் எல்லாம் வச்சிடறான்.
அப்படின்னா குறுநில மன்னர்கள் வச்சிருக்கானே. நீ என்னப்பா கல்குவாரியா, கிரசரா கல்குவாரியா? நீ அந்த 250 கோடியை வச்சு அந்த 20 தொகுதியை பார்த்துக்கப்பா. நீ யாருப்பா? மணலா? மணலா நீ இங்கிட்டு பார்த்துக்கப்பா. நீ என்ன டெண்டரு? பாலா? பால் விற்பனையா? உனக்கு என்ன மாதம் எவ்வளோ வருது? 100 கோடியா? அவர் ஒரு 50 திட்டி அந்த 5 தொகுதியை பார்த்துக்கப்பா. அங்கங்கே பிரித்து விட்டுறேன். இவர் ரோட்டில் நின்றுக்கிட்டு நிறுத்து 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 என்ன வச்சுருக்கா? பணம் 2 லட்சம். எதுக்கு? அப்பா அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காருங்க, அறிவிச்சிச்சுங்க, பணம் கட்டினா தாங்க காப்பாற்ற முடியும். நோ 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 நோ, ரசீது இருக்கா? ரசீது இருக்கா? டேய், அறிவிச்சிச்ச பண்ணி அவனை கூட்டி வரும்போது தான் பில்லு கொடுப்பான். லூசு பல குடா அவன. அதாவது அதாவது அவன் இது பாருங்க, ரொம்ப அறிவாக இருந்தவங்க கிட்ட நாடு மக்களும் செய்யிட்டாங்க. இப்படி ஒரு பைத்த பறக்கும் படை. அவன் மளிகை கடை வச்சிருக்க அண்ணாச்சே சரக்கு போடுறதுக்கு 50,000 எடுத்துகிட்டு போகிறார். படிங்கிட்டச்சு அவன் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வழியில் உரம்பட வழியிலன்ட்டு பொண்டாட்டி நகை அடமான வச்சு தூக்கிட்டு போவான். பறிச்சாச்சு, எல்லாம் போச்சு. திடீர்னு ஐயா மோடிக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு. அறிவு பிதுங்கி வழியுது இல்லை ரா. புத்தருக்கு அப்புறம் அறிவு போதி மரத்துலேருந்து வந்தது இவருக்கு தான். என்ன பண்ணிட்டு என்ன என்ன பண்ணிட்டாரு? ஒரே நாளில் பணம் செல்லாதுன்ட்டார். இங்கே பாருங்க, என் வீட்டில் என்னுடைய பிறந்த நாள் நவம்பர் 8ஆம் தேதி சமைச்சிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனார் பாருங்க எங்கள் அண்ணன் ஜோதி பாசு. மதுரைக்கிட்டு போகிறதுக்குள்ள செல்லாதுன்ட்டாரு. அழுகிறார் ரோட்டில் துண்டை போட்டு. ஐயோ நான் எப்படி புரிய, வெளியூருக்கு சுற்றுலா போனால் பாரு செத்தான். ஒன்றும் கிடையாது, பணம் செல்லாது. எங்கிட்டு போய் பசு விடுறது? அங்கே கிடக்க வேண்டியதான். அப்போ நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் பாருங்க. அவர் குணமாயிட்டார், பணத்தை கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்கன்ட்டான். பணம் எடுக்கலாம்னு போனது செல்லலை. இப்போ வேற பணம் வந்து எங்கே போய் கொடுத்து? அப்போ ஆஸ்பத்திரி பில்லு தண்டமாக ஏறிக்கிட்டு இருக்கு. வங்கியில் பணத்தை போட்டு வச்சுருந்தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்ட்டு. சொந்தக்காரெல்லாம் வர சொல்லிட்டான், வாங்க நாளைக்கு போய் நல்ல நாள் நகை வாங்கிட்டு வந்துடுவோம்ட்டு. எல்லோரும் வந்துருங்க, காஞ்சிபுரத்தில் போய் புடவை வாங்கிட்டு வந்துடும்ட்டு. எல்லாம் வந்துட்டான், பணத்தை வங்கியிலேருந்து எடுத்து ராத்திரி வச்சு விடியகாலம் போகிறாங்க. ராத்திரி செல்லலை. பல பேர் குடியை கெடுத்து விட்டாங்க. ஒரே அறிவிப்பு, 50 நாட்கள் பொறுத்திருங்கள், எல்லாரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைத்து விடுகிறேன். அதையும் பேசிக்கிட்ட டிவியில் என்ன எப்படி பண்ணிட்டார்? அவர் மாதிரி உண்டா? இவர் மாதிரி உண்டா? பல பேர் செத்து தானா சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஒருத்து ஒன்றும் நடக்கல. ஜிஎஸ்டின் வரி கதறி கதறி சொன்ன நாடு நாசமாயிரும்ட்டு கேட்குற. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி முழுக்க முடிஞ்சு போச்சு. கேட்குறாங்க என்ன? யாருக்கிட்ட? நம்ம அம்மாட்ட கேட்குறாங்க. நிர்மலா சீதாராமன் நம்ம அம்மா, மதிப்பிற்குரிய அம்மா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். எல்லோரும் ஊபர் ஓலாவில் போகிறதுனால கார் வாங்குறது நீத்துறது. ஊபர் ஓலா காரால் கட்ட வேண்டியா? அது என்ற நிதின் கட்கர்னு ஒரு அமைச்சிருக்கார், அவர் கார் நிறுத்துறது கிடமில்ல, அதனால் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவன் முதலாளி சொல்கிறான், சகிக்க முடியாத வரி, மக்கள் வாங்கும் திறனை இழந்து விட்டார்கள். பால் விலை ஏறி போச்சு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் நான் போராடலாம்னு நினைக்கிறேன். அந்த அவங்க சொல்கிறாங்க, மக் போராடாதீங்கன்னே, ஏன் பயன் இல்லை, விலையை குறைச்சாலும் வாங்கிறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைன்ட்டான். பால் வாங்கறதில்ல, அதனால ஏறினான்னா இறங்கினான்னுட்டு போயிட்டேன். மருத்துவர் டாக்டர் சேர்ந்து தம்பிகள்கிட்ட பேசுகிறேன், எவனுமே டாக்டர் கிளினிக்கு வர்றது இல்லைன்னு, கன்சல்ட்டிங் ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் காசு இல்லாமல் நேராக மருந்தகத்துக்கு போகிறேன், எனக்கு தலைவலி. எதா கொடு, இந்தா எவ்வளவு? 20 ரூபாயா? இந்தா போயிடு. அவனே டாக்டர் ஆயிட்டான். இப்ப தெளிவாய் நீங்க இங்க பாருங்க, இனி இந்த நீட்டு தேர்வுக்கு பின்னாடி படிச்சு வர்ற எந்த டாக்டர்ட்டையும் ஊசி போட்டாதியே. ஏன்னா எவன் டாக்டர்னே தெரியல, உண்மையான டாக்டர்லாம் செத்து போயிட்டாங்க. என் தங்கச்சி அனிதால இருந்து பல பிள்ளைய செத்து போச்சு. இங்க பாருங்க, நீட்டு நீட்டுன்னாங்க. தொங்கட்டான பார்த்தான், மூக்குத்திய பார்த்தான், துப்பட்டாவை பார்த்தான், செருப்பை பார்த்தான், முகத்தை பார்க்கல. எல்லாம் மால் ப்ராக்டிஸ். ஆள் மாறாட்டத்தில் போய் எவனும் தமிழ்நாட்டுக்குள்ளே 6-7 பேர்னா இந்தியா முழுமைக்கு எத்தனை இன்னும் தெரியாத அயோக்கிய போய் எத்தனை பேர் உள்ளேருந்து படிக்கிறான்னு தெரியல. இந்த நீட்டு தேர்வினால் தரமான மருத்துவரை உருவாக்க முடியும் சொன்னவர்கள் எங்கே? இந்த செயலுக்கு யார் பொறுப்பு? தலைகுனியுங்கள், அவமானப்படுங்கள், நீட்டு தேர்வை திரும்ப பெறுங்கள். அதை விட்டு அவர் வழி இல்லை. போலி மருத்துவர்களை, தரமான மருத்துவர்களை உருவாக்குறோம் என்று சொல்லி போலி மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், உங்க மகன் வருவேன்,
இந்திய மருத்துவ கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம்ன்றுவேன். இந்திய மருத்துவ குழுமம் என்னை அங்கீகரிக்க வேண்டாம், வேண்டாம். நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? எனக்கு மத்திய அரசு நிதி, எனக்கிட்ட இருந்து உனக்கு வந்தா தானே நிதி. ஸ்டாப். இந்திய வருமானத்திலேயே அதிகமாக வருமானம் கொடுக்கிற மாநிலத்தில் இரண்டாவது இடத்துல நான் இருக்கேன். நான் எல்லா காசையும் ஒன்றை கொடுத்துட்டு என்ன நான் பிச்சை எடுக்கிறது? எப்படி எனக்கு புரியல? எப்படி நான் ஒரு ரூபா கொடுக்குறேன், நீ 40 காசு திரும்பி தர்ற? அதுவும் தர்றதில்லை. பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா கொடுக்குது, 3.80 காசு திருப்பி கொடுக்குற. என்னது உன் கணக்கு என்ன? எப்படி நாங்கள் லட்சக்கணக்கான கோடிகளை வருமானமா கொடுப்போம்? நாங்கள் புயல்லையோ மலையிலையோ வெள்ளத்திலேயோ பேரிடர்கள் சிக்கி தவித்தால் கெஞ்சுவோம், காசு தரமாட்டேன். 20,000 கோடி இழப்பு, 50,000 கோடி இழப்பு, ஒரு 10,000 கோடியை ஒதுக்குங்கள் என்று கேட்போம். சொந்த நாட்டு மக்களுக்கு தராத நீங்கள் ரஷ்யாவில் போய் என்னமோ, இவர் பரம்பரை திவான், பெரிய ஜமீன் மாதிரி இவர் சொத்தை வித்து அப்படி கொடுக்குற மாதிரி 7,200 கோடி ரஷ்யாவுக்கு கடன் கொடுக்குறேன். அது கேட்டுச்சா? கேட்டுச்சா? எப்படி இருக்கு? இங்கே எங்கள் நாட்டு முதலமைச்சர் ஊர் ஊராக போய், யாராவது வந்து என் ஊரில் முதலீடு செய்யுங்க, யாராவது வந்து முதலீடு செய்யுங்க, உங்களெல்லாம் பார்த்தா வருவாடா விடாது, ஐயோ நிறையா கமிஷன் கடை ஓடுற மாதிரி இருக்காங்க, ஓடி போயிடுவான். வரலாம் ஒரு வயல வெளிநாடு போய் சுற்றி பார்த்தா தான் மிச்சம். 2,100 கோடிக்கு முதலீட்டாளர்களை தேடிட்டு இருக்காரு. நம்மால் இதே நாட்டின் பிரதமர் ரஷ்யாவில் ஒரு 7,200 கோடி, கென்யாவுக்கு ஒரு 5,000 கோடி, அந்த நாட்டுக்கு ஒரு 3,000 கோடி, என்னது இது? அங்கெல்லாம் கொடுத்துட்டு வருவார் ரிசர்வ் பேங்கில், ஆர்பிஐயில் 176,000 கோடி எடுத்துருவாங்க. கேட்குறாங்க எதுக்காக எடுக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? இப்போ சொல்ல முடியாது. எப்போ சொல்லுவீங்க? எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சொல்கிறோம். அது ஒன்றும் இல்லை, பாலிசி வந்து கேஷ்லெஸ் எக்கனாமி, அதனால எங்கேயும் கேஷ் இருக்க கூடாது, அங்கேயும் வங்கியில் கேஷ் இருக்கு, எடுத்துரு. உங்களுக்கு புரியுதா? இதான் கேஷ்லெஸ் எக்கனாமி. 176,000 கோடியை எதுக்கு எடுத்தீங்க, என்ன செய்ய போறீங்க? தேசத்தின் மக்களின் சொத்து அவன் பணம், சொல்லணும் அவனுக்கு, சொல்லணும். சொல்லுவது ஜனநாயகம், சொல்லாது கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை. இந்த 49 பேர் மேல, இந்த கலைஞர்கள் மேலே, இந்த படைப்பாளிகள் மேலே, சமூக செயல்பாட்டாளர்கள் மேலே தேச துரோக வழக்கு போட்டிருப்பது, குற்றம் சாட்டுவது என்பது கொடுங்கோன்மை. நான் கை நீட்டி சொல்வதை நீ கைகட்டி கேள் என்று சொல்வதுதான் கொடுங்கோன்மை. சர்வாதிகாரம் அல்ல, நீங்கள் ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. சர்வாதிகாரம் என்பது, இப்போ நான் கூட சொல்கிறோம், நாங்கள் ஆட்சி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை செய்வோங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஒரு படிக்காத குழந்தை இருக்குன்னா பாடம் நினைவில் தங்கலைன்னா, இந்த பாடத்தை 10 முறை ஏட்டிலே எழுதிவா என்று ஆசிரியர் பெருந்தகை சொல்வது குழந்தையின் பார்வையில் சர்வாதிகாரம், ஆனால் அது குழந்தையின் நலனுக்கானது. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஒரு குழந்தை, தெளிவாக சொல்றேன், ஒரு குழந்தை சாக கிடக்கு, உயிரை காப்பாற்றுகிற ஊசி மருந்து என்கிட்ட இருக்கு, போட்டால் குழந்தை பொழைக்கும், போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். வலியை பொருள்படுத்தி குழந்தையை சாக விடுவதா, வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுவதா? இதுதான் நமக்கு இருக்கிற கடமை. சமூக மாற்றத்திற்கு போராடுகிற நாம் ஊசியை போட்டு குழந்தையை பொழைக்க வைக்கணும. குழந்தைக்கு வலிக்கும், அது சர்வாதிகாரம்தான் குழந்தையின் பார்வையில். இந்த சர்வாதிகாரத்துக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியாக இருந்து தான் லீ குவான் யூ என்ற புரட்சியாளன் சிங்கப்பூர் என்ற ஒரு நாட்டை, தமிழ்நாட்டில் சென்னையில் பாதி கூட இல்லாத நாட்டை உலகத்தின் தலைசிறந்த நாடாக மாற்றி படைத்தான். தீண்டத்தகாத நகரங்களாக இருந்தது மலேசியாவும் சிங்கப்பூரும். வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் தீண்டத்தகாத நகரங்கள். இன்றைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்று சொல்கிறார்கள். அழகியல் நகரங்களாக மாறியிருக்குது. கல்வியிலே உலகத்தில் 3வது இடத்திலே சிங்கப்பூர் இருக்குது. ஒரு உள்ளங்கையளவு நாடு உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை கொடுக்கிறது. இந்திய நாட்டு இளைஞனுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் ஒரு வளம் கிடையாது, ஒரு வளம் கிடையாது. கடலை தவிர ஒன்றும் கிடையாது. மரம் கூட வெளியிலிருந்து கப்பலில் கொண்டு வந்து வேரோட கொண்டு வந்து நடுவார்கள்.
ஆனால் எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு நம் நாடு பிச்சை எடுக்கிறது. 87 லட்சம் கோடி கடன், பொருளாதார அடிமை நிலையிலே நம் நாடு இருக்கிறது. காரணம் என்ன? பேரன்பு கொண்டு மக்களின் எதிர்கால நல்வாழ்விற்காக சிந்திக்காத தலைவர்கள். ஐயா இறையன்பே எழுதுறார், சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருப்பான், இருக்க முடியும், அப்படிதான் இருக்க முடியும். வரிசையில் இல்லைங்க, ஒவ்வொருத்தரா வாங்க அப்படிங்கிறது எரிச்சலா தான் இருக்கும். என்ன எப்படி பேசிட்டு இருக்காரு, சர்வாதிகாரமா நடக்கிறாரு, அதுதான் சரியா இருக்கும். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும், ஆனால் கொடுங்கோன்மை வேற, கொடுங்கோன்மை வேறு. ஒரு 8 வயசு பிள்ளை தங்கச்சி ஆசிஃபாவை வந்து கோயிலுக்குள் வச்சு கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்களை கண்டித்து நாட்டின் முதன்மை அமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிக்கலையே. எப்படி ஒரு தேசத்தின் பிஞ்சு நசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காள், இதெல்லாம் தான் கொடுங்கோன்மை. அறிவிச்சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு மக்கள், இதுவரை பார்த்துக்கணும், 9 மணிக்கு முடிக்கணுமா, முடிக்கிறேன் முடிக்கிறான், உங்களையெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறான், உங்க கதையெல்லாம் முடிக்கிறான். இருங்க, பெருத்த பணம் கொளுத்து போச்சு, அடிக்கடி தேர்தலை வச்சு இதெல்லாம் காலி பண்ணாவாது குறையுமான்னு பார்த்தா குறைய மாட்டேது. எங்க இருந்தா வருமோ தெரியல பணம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்களா, நம்மளுக இருபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க, இவர் 15, அவர் 10, கொங்கு நாட்டு கட்சியே 15. வாங்கினவங்கள பேசிட்டுருக்குறாங்க, கொடுத்தவங்கள பேசல. வாங்கினவன்ட்ட காசு இல்லை வாங்கினங்கிறான், கொடுத்தவன்ட்டு எப்படி வந்துச்சு காசு? ஒரு தடவை பேசுவோம், நீ வா. யார் பதில் சொல்கிறது, ஐயா ஸ்டாலினா, இல்லை யார் தம்பி உதயநிதி ஸ்டாலினா, யார் யார் பேச போகிறது, யார் ஏது உங்களுக்கு இவ்வளவு காசு? இப்போ 40 கோடி இந்த 3 கட்சிக்கு கொடுத்துருக்கேன்றீங்க, மற்ற கட்சிக்கு எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க? பாருங்க, அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும், 15 கோடியே 46,06,000 இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க, ஊடகத்துக்கு செலவு பண்ணோம்னு. எதா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு 15 கோடி, அதாவது ஏறக்குறைய 16 கோடின்னு வச்சுக்கிறீங்களேன், இல்லை 15 கோடியே 60,66,000 இப்படி வருது இந்த கணக்கில். இதில் கலைஞர் டிவிக்கு காசு கொடுத்தோம்னு வருது, சன் டிவிக்கு காசு கொடுத்தோம். இதே அப்பாவுக்கு சோறு ஊட்டினோம்லாம் எழுதி வைப்பியவருக்கப்பா, ஏய் வாப்பா என்னப்பா உன் பிரச்சனை, சொந்த தொலைக்காட்சிக்கே காசு கொடுத்துக்குறீங்களா? கணக்கு அது ஐஆர்எஸ் பாரதிக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் என்னங்க இது காசு இவ்வளோ கொடுத்தீங்க, என்ன தேர்தல் ஆணையமே கேட்கல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? கேட்காத தேர்தல் ஆணையம், ஏன்னா அப்படிப்பட்ட ஆணையம், அதுக்கு பேர் வந்து தேர்தல் கமிஷன். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிறோம், தேர்தல் கமிஷன். எல்லாத்துக்கும் இங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டான், விலை எல்லாத்துக்கும் விலை. உங்களுக்கு இந்த காசு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது? தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி எங்கிருந்தது? எல்லாம் இந்த உட்கார்ந்து இருக்கிற என் மக்களின் உழைப்பை, ரத்தத்தை, வேர்வையை உறிஞ்சி கொளுத்த பணம். கம்பெனி திமுக ஒரு கட்சியா? அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா? நோ, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. நோ, இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பிரைவேட் லிமிடெட், கார்பரேட் கன்சர்ன், கூட்டுணைவு நிறுவனம், அதன் எம்டியா இப்போ இவர் இருக்கிறார் ஸ்டாலின். அடுத்த வாரிசு உருவாகி கொண்டிருக்கிறது, உதயநிதி ஸ்டாலின். மூத்த எம்டி போயிட்டார். இந்த எம்டிஎலுக்கு யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி, அவர் மகன்களுக்கு பதவி. ஏன் நீ என்ன ஓமாயனுக்கு பதவி கொடுக்குற? கேட்க உனக்கு தகுதியோ நாதியோ இருக்கப்படாது, இந்த ஓமாயனுக்கு வச்சுக்க. நீ என்ன 1,000,000 கோடியை குவிக்கிற? நீனு குவிச்சுக்க. நீ என்ன 2-3 பொண்டாட்டி கட்டுற? நீயும் கட்டிக்கோ. ஏன் தலைவன் நேர்மையற்று போகும்போது மக்களை நேர்மையற்றவர்களாக ஆக்க வேண்டிய தேவை உருவாகி விடுகிறது. அதனால என் அடிச்ச கொள்ளையில் அவனுக்கு அஞ்சு வீசிவிடு. நீங்கள் திருடும்போது, திருட மூட்டையை கட்டிக்கிட்டு பணத்தை கொண்டு ஓடும்போது மக்கள் விரட்டி வருவான் பாருங்க, ஒரு கட்டு பணத்தை தூக்கி வீசிடுவான்,
அவன் என்ன பண்ணுவான், திருடனை பிடிக்கிறது பணத்தை எடுக்க குனிஞ்சிருவான். இதுதான் அந்த ஓட்டு காசு. உங்களுக்கு சிக்கல் புரியுதா? கதை பாருங்க. ஒரு நாய் வாசலில் உட்காந்துருக்கு, செவரேறிக்கு வச்சு ஒருத்தன் குதிக்கிறான், ஒன்றும் செய்யலை, அவனை கொலைக்கலை, பார்த்தே இருக்கு, நல்ல நாயாக இருக்க. அவன் போகிறான், போயிட்டு கதவை திறக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் செய்யலை, சத்தம் போடல. அவன் உள்ளே போகிறான், அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் செய்யலை. அந்த பொருளை எடுக்க போகும்போது அது பார்க்குது, ஒருவேளை பாஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி எலும்பு துண்டு வச்சுருக்கான் எங்கள் பையில், அதை எடுத்து அப்படி போட்டான். அது எலும்பு துண்டு எடுக்கலை, குறவழியில் பாஞ்சிட்டு. ஏன்னா அது வரைக்கும் பேசாமல் இருந்துச்சு, இந்த எலும்பு துண்டை போட்டான் பாரு, இதன் திருட்டு பையன் பிடிச்சிருச்சு. அவன் நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை, பிரச்சனை இங்கே தான், இங்கே தான் உருவாயிருது. ஐயா இறையன்பு ஒரு சாமுராய், ஒரு போர் வீரன். அந்த போர் வீரன் போர்க்கலையை கற்றுக்கணும்னு போகிறான். அந்த போர் வீரன் கற்றுக் கொடுக்குற போர் வீரன் என்ன சொல்கிறான், இந்த இளைஞர்களுக்கு முதல்ல நீங்கள் ஓனாய் கத்தின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓனாய் கத்தி, இந்த போர் வீரன் இந்த கற்றுக் கொடுக்குறதுக்கு ஓனாய் கத்திக்கு என்ன சம்பந்தம் அவங்க தெரியல, ஆனால் அவர் கற்பிக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், இந்த ஓனாய் கத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஓனாய் காடுகளில் இருந்து இறங்கி வந்து வீடுகளில் இருக்கிற கோழிகளை தின்னுபுறது, ஆடுகளை தின்னுபுறது, குட்டிகளை தின்னுபுறது. அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, வழி இல்லாமல் கூர்மையான ஒரு கத்தியை அப்படி ஊண்டி கோழியின் ரத்தத்தை எடுத்து அந்த கத்தியில் கூர்மையான பகுதியில் அப்படி தேய்ச்சி விட்டு அப்படியே வச்சிடறாங்க. இந்த ரத்தம் உறைஞ்சிருது, ஓனா இறங்கி வரும்போது இந்த ரத்த வாட அதுக்கு பிடிச்சி அது போய் அந்த கத்தியில் இருக்கிற ரத்தத்தை நக்குது. நக்குன உடனே இது நாக்கு கூறு கூறாக கிளிபடுது, கிளிபட்டு அந்த கத்தியில் போய் இப்படி நக்கி நக்கி எடுக்கும்போது குடிக்குது, குடிக்குது, சுகமே சுவையாக இருக்குது, சுவையாக இருக்குது, குடிச்சு குடிச்சு குடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கோழி ரத்தத்தை நக்கலை, தன் ரத்தத்தையே நக்கி 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 குடிச்சு குடிச்சு எல்லாம் ரத்தம் போனவொடனே செத்து போகுது. இந்த ஓனாய் கத்தி கதை இருக்க, இந்த கத்தி கதை, அந்த கத்தி கதை நம்ம மக்களுக்கு தான். நீங்கள் எடுத்து போடுறான் போடுறான் பாருங்க, 100 ரூபா ஓட்டுக்கார, 100 ரூபா. இது இந்த கோழி ரத்த கதை தான் இது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்களை ஒழிக்காமல் நீங்கள் 1 அடி கூட முன்னேற முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால். உங்கள் வாழ்விடத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள், இழக்கப் போகிறீர்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள், நீங்கள் உழைப்பை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். உங்களை 100 நாள் வேலை திட்டம் என்று ஒரு கேவலமான திட்டத்தை கொண்டு வந்து முடித்து விட்டார்கள். 100 ரூபா சம்பளம், 100 நாள் வேலை, 40 ரூபா கமிஷன், 60 ரூபா கையில், என்ன பண்ணுவேன் நீ? நீ வெளியேறிட்ட உழைப்பிலிருந்து, விவசாயம் பால்பட்டு போச்சு, இப்போ பீகார்லேருந்து குஜராத்திலேருந்து வந்து விவசாயத்தை நட்டுக்கிட்டு இருக்கான். நீ உழைப்பிலிருந்து வெளியேறிட்ட, உழைப்பது அவமானம் என்று கருதுற, அவன் உழைப்பை வெக்கப்படலை. நீ செய்த தச்சு வேலை, நீ செய்த கொத்தனார் வேலை, நீ செய்த ஆசாரி வேலையை அவன் செய்கிறான், அவன் செய்கிறான், நீ வெளியேறிட்ட. ஆனால் நீ இதே வேலையை 1 லட்சம் 2 லட்சம் கட்டி போய் சிங்கப்பூர் மலேசியாவில் செய்து கொண்டிருக்க. நீ ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு, ஆதியில் மனிதன் செய்த தொழிலே ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மை செய்தலும் தான், 1000 ஆண்டுகளாக நாம் செய்து வந்தது. ஆடு மாடு வளர்ப்பதும் வேளாண்மை செய்தும் தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்வியல். அதுல என்ன உனக்கு அவமானம், நீ அவமானப்படுற, நீ வெக்கமான சூடு சுரண்ட கறி திங்காத, கறி திங்காத, கறி திங்காத, பால் குடிக்காத, நெய் ஊத்தி சாப்பிடாத, தயிர் சாப்பிடாத, ரோசமா திரி, நான் ஆடு மாடு வளர்க்க மாட்டேன், மேய்க்க மாட்டேன், நான் கறி திங்க மாட்டேன். வெக்கம் இல்லாமல் நாக்கு தொங்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை காலையில் போய் கசாப்பு கடையில் நிற்கிறீல்ல 1/2 கிலோ கறிக்கு, ஏன் நிற்கிற, ஏன் நிற்கிற, உனக்கு அவமானம் அல்ல? தமிழ்நாட்டிற்கு கறி எங்கிருந்து வருது எவனா சொல்லு, ஆந்திராவிலிருந்து. பால் எங்கிருந்து வருது, ஆந்திராவிலிருந்து. ஏன், ஏன் உன் பொருளாதாரம் உன் கண்ணுக்கு முன்னாடி அண்டை மாநிலத்திற்கு போகுது, ஏன் செய்யல? இவர்கள் பாலை விலை கொடுத்து வாங்குகிறார்கள், ஏன் வளர்த்து பயன்படுத்துவதில்லை? ஏன் கொடுமை, 1970களில் 7 கோடி மாடு இருந்துச்சு நம்மகிட்ட, இப்ப 7000 மாடு இருந்தாலும் வியப்பு. அது நம்ம பசு மாடு இல்லை, இருக்கிற மாடும் நம்ம நாட்டு மாடு, வண்டி மாடுதான், வண்டி மாடுதான், அழிஞ்சு போச்சு உன் மாடு, உன் ஆடு எல்லாம் போச்சு.
நீ அவமானப்படுறது எதுக்குன்னு தெரியல. இங்கே தேநீர் கடை வைக்க மாட்டேங்கிற, ஏன்னா இந்த சாதிக்கார பையன் எச் கிளாஸ் கழுவுதாங்கிற, மலையாளி வந்து கழுவுறான், ஏன்னா அவனுக்கு எல்லாரும் பாண்டிதான். ஒரு தேநீரின் விலை 8 ரூபா, ஒரு நாளைக்கு எத்தனை தேநீர் குடிக்கிற, அவள் எவ்வளோ வியாபாரம், ஒரு சின்ன பெட்டி கடையை சந்துக்களை போட்டு எத்தனை ரூபாயை கொண்டு போகிறான், உன் பொருளாதாரம் எப்படி போகுது? ஆனால் நீ இங்கே தேநீர் கழுவு குழுவ கோலை கழுவ மாட்டேன், துபாயில் போய் கக்கூஸ் கழுவுவேன். உனக்கு ஒரு புத்தி இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்க, எந்த வேலையும் செய்யலாம் இழிவா அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. இந்த அரசியலை நீங்கள் கூர்நோக்கி பார்க்கணும் என் அன்பு உறவுகளே. முதலில் தமிழர்களை தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள், வழிபாட்டில் வழக்காடு மன்றத்தில் பல்வி கல்வி நிறுவனங்களிலிருந்து வெளியேற்றினார்கள், தமிழனின் நாட்டில் ஏற்றிலிருந்து நாக்கிலிருந்து வெளியேற்றினார்கள், உழைப்பிலிருந்து தமிழர்களை வெளியேற்றினார்கள், பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டான், இப்போ நிலத்திலிருந்து வெளியேற்ற போகிறார்கள். 1.5 கோடி பேர் வந்திருக்காங்கள, இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல எங்கள் சாதி தான் 2 கோடி, நாங்கள் தான் 1.5 கோடி, அதனால் நாங்கள் பெரிய மிஷா வச்சுக்கிடுவோம், துண்டை தரையில் வரைக்கும் இழுத்துக்கிட்டு திரிவோம் எல்லாம் சொன்னேன். அவன் இந்த 5 வருஷத்தில் இன்னும் 1.5 கோடி வருவான், 3 கோடி, நீ ஒன்றும் பீத்த முடியாது ராஜா, அவன் மொத்தமாக திரண்டு நாங்கள் தான் அப்படிம்பான், எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துருவான், எல்லோரும் குடும்பத்தை வாங்கிடுவான், எல்லோரும் இங்கே வீடு கட்டிடுவான், எல்லோரும் தங்கிடுவான், உன் வாழ்விடத்தை நீ இழப்ப. இப்படி தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல தேசிய இனங்களின் வாழ்விடங்கள், நிலங்கள். ஈழத்தில் இதுதான் நடந்தது. வந்து வந்தேறி வண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களர்கள் நம்மை அடித்து விரட்டினார்கள். சிங்களம்னு ஒரு புது மொழி ஒன்றும் இல்லை, பாலி சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்து பேசி தான் அந்த மொழி உருவாச்சு. வந்து குடியேறினா சிங்கள நாயக்கர்கள், தெலுங்கு நாயக்கர்கள் வந்து அவன் வந்து அங்கே வந்து பௌத்த மதத்தை தழுவிக்கிட்டு சிங்களம் கற்றுக்கிட்டு ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு அவன் தான் நம்மளை கொன்னான். இப்போ ராஜபக்சே யாரு? சிங்களம். இலங்கையில் என்ன மதம்? புத்த மதம். புத்தரை தெய்வமாக ஏற்று வழிபடுகிற புத்த மதம். சிறிசேனா யாரு? சிங்களம். அவன் என்ன மதம்? புத்த மதம். புத்தரை கடவுளாக ஏற்று தெய்வமாக ஏற்று வழிபடுகிற புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஆந்திராவில் வெங்கடாசலபதி கோயிலில் என்ன வேலை? திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலில் உனக்கு என்ன வேலை? ஏன்னா அது உன் குலதெய்வம். இப்போ புரியும் நினைக்கிறவங்களுக்கு, ஏன் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கும்போது அருகில் ஒரு தேசிய நிலம் சகோதர இனம் தன் மக்களை கொன்று விட்டார்கள், அவனை போர்க்குற்றவாளி, அவனை இனப்படுகொலை என்ற அறிவிங்கள்னு போராடி கொண்டிருக்கிறார்கள் சகோதர இன மக்கள், அவர்களோடு நம் பண்பாட்டு உறவு, வர்த்தக உறவு, தொழில் உறவு எல்லாம் வைத்திருக்கிறோம், அப்போ அவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும். மொரீசியஸ் மாலத்தீவின் அதிபர்கள் ராஜபக்சே காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக மாட்டோம், ராஜபக்சே ரத்தக்கரை தோய்ந்த ராஜபக்சே கையை தொடமாட்டோம் என்று அந்த நாட்டின் அதிபர்கள் சொல்கிறாங்க. கனடா நாட்டு பிரதமர் சொன்னார் நான் போக மாட்டேன்னு. ஆனால் அருகில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்கணும்? வராத, என் சகோதர இன மக்களின் வேதனை அவருடைய கோப உணர்ச்சி எனக்கு புரியும், நீ வராதேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த அரசு மரியாதையோட பாதுகாப்பாக வழிபட வைத்து அனுப்பி வைத்தார்கள் என்றார். இவர்கள் யார்? பிழைக்க வந்தவன் நம்மளை பிழைக்க வழியின்றி அடித்து வரட்டினான். அங்கிருந்து அகதியாக ஓடி வந்தோம், இங்கு ஒரு தாய் நிலம் இருந்துச்சு, நம்ம வசதியாக வாழ முடியல, நமக்கு எந்த அங்கீகாரம் இல்லை, ஆனால் அகதினாவது இருக்கிறதுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செல்வாய் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்தீங்க. ரொம்ப கஷ்டம், அழிவதை தவிர வழி இல்லை. அவன் எல்லாரும் ஓட்டுரிமை பெற்றுவான், அரசியல் அதிகாரமும் ஆட்சி அதிகாரமும் அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிடும், நீ ஒன்றும் செய்ய முடியாது. ரஜினிகாந்த் வந்து இதெல்லாம் பேச போகிறாரா? இதை பற்றி கவலைப்படுறார்? பட மாட்டார். இவர்களுக்கெல்லாம் நம்மளை ஆள வேண்டும் என்ற கனவுதான். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. இதை நீ விளங்கணும். நிலத்தை நீங்கள் இழந்து விட்டால் பலத்தை இழந்து விடுவீர்கள், பலத்தை இழந்து விட்டால் இனத்தை இழந்து விடுவீர்கள். எனவே என் அன்பு மக்களே, நம் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடுகிறார். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கணும், தடுக்க மாட்டார்கள். இந்த வட இந்தியர்கள் எத்தனை கோடி பேர் வந்தாலும் யார் கோட்டு போடுவான்? நிச்சயமாக தமிழ்நாட்டு கட்சிக்கு இல்லை, அதில் நமக்கு சுத்தமாக இல்லை. திமுக அதிமுகவுக்கும் போட மாட்டான். யாருக்கு போடுவான்? பிஜேபிக்கு. நீ என்னடா ஓட்டு போடுறது? நானே ஓட்டரை உருவாக்கிடுறேன்ட்டான். நீ என்னடா இந்தி படிக்கிறது? இந்தி மொழியை சொன்னாதானடா படிக்க மாட்டேன், இந்தி காரனே கொண்டு வந்துடுறேன், குடியேற்றிவான்.
இப்ப தமிழ்நாட்டின் மொழி என்ன ஆகும், பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தி, ஹிந்தி தான். இது நடக்குதா இல்லையான்னு பாத்துக்க, நீ எழுதி வச்சுக்க. நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கும். தண்ணி இல்லாம தெருவில் குடத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து திரிவாயின்னு தெரிஞ்ச, இப்ப தீர்ந்துருச்சு நினைக்கிற, இன்னும் இதை விட மோசமா தான் போகும். ஏன்னா இவங்க தீர்க்க மாட்டார்கள். தண்ணீர் என்றைக்கு ஒரு விற்பனை பொருளாக வந்ததோ அந்த தேசம் முடிந்து விட்டது. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் என்னைக்கு விற்பனை பொருளாக சந்தை பண்டமாக மாறியதோ அன்றைக்கு முடிஞ்சிட்டு இந்தியா வளருது வாழுது. இதெல்லாம் வெட்டி பேச்சு கதை. எல்லாத்தையும் மாத்தி படைக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வெற்றியை கொடுங்க. எல்லாம் சாதி பார்த்து, பணம் வச்சிருக்காள் பார்த்து வேட்பாளர் அப்படி கிடையாது. கந்தசாமிய, கந்தசாமிய மாப்பிள்ள சொன்னார், மாமா நல்ல சமூக செயற்பாட்டாளர், மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிறாரு. நீ பாட்டு ஒரு பதவியும் இல்லாத போது ஓடி ஓடி மக்களுக்கு சேவை செய்யும் போது பதவியை கொடுத்தீர்கள் என்றால் எப்படி சேவை செய்வான் என்று பாருங்கள். அதைத்தான் நாங்கள் முதன்மை தகுதியாக கருதுவோம். மக்களின் மீது பேரன்பு வச்சிருக்கானா புரட்சியாளன் சேகுவேரா கற்பிக்கிறான். புரட்சி என்பதே பேரன்பின் செயல்பாடு தான்ங்கிறான். அந்த பேரன்பு கொண்டு மக்களை நேசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இங்கே வாய்ப்பு. மற்றவர்களெல்லாம் என் அன்பு மக்களே, இது விவசாயிகளின் சின்னம் என்பார்கள், நாங்கள் விவசாயியே சின்னம் என்கிறோம். உழைக்கும் உழவர் குடி இல்லை என்றால் ஒருவனுக்கும் சோறு கிடையாது. வள்ளுவ பெருமகனார் என்ன போதிக்கிறார், உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் பூண்டு விட்டவன் கூட உழவினார் கைமடங்கி உழவன் படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறார். இதை விட உழவின் பெருமையை எவனும் சொல்ல முடியாது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டுன்ட்டன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உலகத்தில் உயர்ந்த குடி உழவர் குடிதான் சொல்வானே, நாங்கள் தான் உயர்ந்த சாதி. இல்லை, உழுது உழைத்து உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிதான் உலகத்திலே உயர்ந்த சாதி. அவன் வாழ வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆள வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வழி உங்கள் மதிப்புமிக்க வாக்கு, உங்கள் மதிப்புமிக்க வாக்கு. அந்த வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள். எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கைக்காகவாவது செலுத்துங்கள். நாங்கள் கேட்பது ஓட்டல்ல, நம் இனத்தின் உரிமை. நாங்கள் கேட்பது வாக்கல்ல, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், தம்பி தங்கைகள், கற்றவர்கள், கற்றுக்கொண்டிருப்பவர்கள், உலக அரசியலை உற்று நோக்குகிறவர்கள், சமூக மாற்றத்தை விரும்பி நிற்கிறவர்கள், நீங்கள் கவனியுங்கள். எளிய மக்களின் பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறோம். ஏன், ஒரு கால்பந்தாட்ட பயிற்சியாளன், கால்பந்தாட்ட வீரர்கள் எல்லோரும் களத்திலே நிற்கிறார்கள். அவர் பயிற்சி கொடுக்க பந்து எடுத்துட்டு வரவில்லை. இப்போ என்ன, பந்து இல்லாமல் எப்படி பயிற்சி கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, கால்பந்தாட்டத்தில் எத்தனை பேர் விளையாடுவாங்க, 22 பேர். பந்து எத்தனை இருக்கும், ஒரு பந்து. அது யார்கிட்ட இருக்கும், யாராவது ஒருத்தர் இருக்கும். ஒருத்தர் அந்த கால் பந்து வச்சிருக்கிறவர் அல்ல வெற்றியை தீர்மானிக்கிறவர். யார் காலில் பந்து இல்லையோ மீதி பேர் தான் வெற்றியை தீர்மானிக்கிறான். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போது வேட்பாளராக நிற்கிற இவரல்ல வெற்றியை தீர்மானிக்க போகுது, நண்பிற்குரிய மக்களே. அப்போ என்ன சொல்கிறான், நீ மீதி 21 பேர் என்ன பண்ணுவானோ அதை இப்போ நம்ம பண்ணுவோன்ற. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், நீங்கள் உங்கள் கையில் தான் வெற்றி இருக்கிறது. ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் சொல்கிறான், வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்லடா வெற்றியை தீர்மானிக்கிறது, வாக்கை எண்ணுவன் தாண்டா தீர்மானிக்கிறாருன்னு. இப்போ பாருங்க, நம்ம சித்தப்பா அப்பா அவர்கள் 49 வாக்கில் தோற்றுட்டாருன்னுச்சு. உயர்நீதிமன்றத்து போய் வழக்கு தொட்டு மறு எண்ணிக்கை பண்ணுங்கிறார், மறு எண்ணிக்கை பண்ணிட்டாங்க. அஞ்சல் தகவல் வாக்கு 300 வாக்கு என்னவே இல்லை. கெஞ்சிறார் என்னங்கன்னு, துணை இராணுவம் பிடிச்சி வெளியில் தள்ளிடுச்சு, ஒருத்தனும் கேட்கல. என்னென்னதை வெளியிடாதேன்னு உச்சநீதிமன்றம் தடுத்து வைக்குது.
எப்படிப்பட்ட நீதி! ஒரே வழக்கு, ரெண்டு நீதி இருக்கு உன் நாட்டில். ஒரு நீதிபதி அதை எண்ணி சொல்லுங்கிறாரு, ஒரு நீதிபதி எண்ணிட்டியா வெளியில சொல்லாதேங்கிறார். அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதுதான். புரட்சியாளர் பகத்சிங் சொல்றான், புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான்கிறான். அப்படி ஒரு புதிய சமூகம் படைக்க என் அன்பு மக்களே, உங்கள் பிள்ளை கந்தசாமிக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு தர வேண்டும். ஒரு புரட்சிகர அரசியலின் தொடக்கமாக விக்கிரவாண்டி தொகுதி இருக்க வேண்டும். தன்னலமற்ற அயராத களத்திலே உழைக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாயி சின்னத்திலே எல்லோருக்கும் உணவை கொடுத்து விட்டு ஓலை குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிற ஏழை பாட்டாளி கைகட்டி நிற்கிற அந்த உழவன் குடியவனுக்காக உரிமையோடு எங்கள் உறவுகளிடத்திலே வாக்கு கேட்கிறோம். இரட்டை கரும்போடு நிற்கிற என் அன்பு அந்த விவசாயிக்கு என் அன்பு சொந்தங்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து தம்பி கந்தசாமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் புரட்சி வாழ்த்துக்கள்.